செல்ஃப் டிரைவிங் கார் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கான்டாக்ட் 799-899-4111. ஏஐஎம்ஐஎம்ன்ற அந்த அசுதீன் ஓவைசி கட்சி வந்து பிஜேபியோட பி டீம், திமுகவுடைய சிறுபான்மையுடைய தலைவர் எல் மஸ்தான் இந்த மாதிரி கேம் ஆடி திரு ஓவைசி அவமானப்படுத்தியதுனால ஓவைசி தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். சும்மா ஒருத்தர் இருக்கிறப்ப அவரை போய் மாநாட்டுக்கு அழைச்சி திருப்பி நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிற சொன்னோடனே அவருடைய தன்மானத்துக்கு இழுக்காக தான் அவர் இதை பார்க்குறாரு. திமுக போன்ற கட்சிகள் காணாமல் போகிறோம், இந்த ஓவைசின்ற கட்சிகள் வந்து தலை தூக்க முடியாது, சிறுபான்மையர் ஓட்டு மூலம் வென்றெடுக்கலாம் சொன்ன ஸ்டாலினுடைய கனவு ஓவைசி அவர்களுடைய வருகையால் கண்டிப்பாக வந்து பலிக்காது. எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடியாது. ஓவைசிய பிஜேபியோட பி டீம்னு ஒரு விமர்சனம் இருக்குது. தமிழகத்திலையும் இந்த மாதிரி விமர்சனம் நிலவிக்கிட்டே வருது. இதை பற்றின உங்கள் பார்வை என்ன? அதாவது அசுதீன் ஓவைசி இன்றைக்கு இந்தியாவில் வந்து நிறைய இடங்களில் அவருடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சி வந்து போட்டியிடுது. குறிப்பாக சொல்லப்போனால் பீகாரில் நிறைய இடங்களில் போட்டியிட்டு 5 இடத்துல வென்றெடுத்தாங்க, மகாராஷ்டிராவில் வென்றெடுத்தாங்க, தெலுங்கானாவில் வென்றெடுத்தாங்க. பட் இருந்தாலும் தெலுங்கானாவில் மிகப்பெரிய கோட்டையாக இருந்த ஹைதராபாட்டை வந்து இந்த முறை பிஜேபி உள்ளே போய் உடச்சி அந்த மாநகராட்சி கைப்பற்றின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து அந்த ஏஐஎம்ஐஎம்ன்ற அந்த அசுதீன் ஓவைசி கட்சி வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பரப்புரையை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளையும் பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு வாக்கை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த டீமை வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தப்பான ஒரு பரப்புரை முன் வச்சாங்க. அதற்கு சில உதாரணங்களையும் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அசுதீன் ஓவைசி கட்சிக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றது இப்போ நடந்த பல விஷயங்களுக்கு நான் உதாரணத்தை சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படி சொல்லப்போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த நேற்று நடந்த 6ஆம் தேதி வந்து இதயங்களால் இணைவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய சிறுபான்மையோட பிரிவு வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. முஸ்லீம் அதாவது சிறுபான்மையர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒய்எம்சிஎல் நடத்துகிறாங்க. அந்த ஒய்எம்சியில் அந்த மாநாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் எல் மஸ்தான் அப்படின்றவர் தான் அதுக்கு வந்து பொறுப்பாளராக போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியர்களுடைய காதர் மொய்தீன் ஆகட்டும், ஜவஹர்லால் ஆகட்டும், இன்னும் பல கட்சிகள் யார் யார் முஸ்லீம் கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு வர சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அவர் சும்மா இருக்காமல் இங்கேருந்து ஹைதராபாத் கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய அசுதீன் ஓவைசிக்கிட்ட போய் பத்திரிகை கொடுக்குறாரு. திமுகவுடைய இதயங்களால் இணைவோம், இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கணும், ராயப்பேட்டை ஒய்எம்சி மாநாடு நடக்குது, 6ஆம் தேதி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஒன்றுமே சொல்ல ஓவைசி அவர்கள், நான் கலந்துக்கணும்னா உங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை எனக்கு பர்சனலாக கால் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா, எல் மஸ்தான் வந்து நான் வந்து ஓவைசி சந்திச்சு விட்டேன், அவர் வந்து நம்ம மாநாட்டில் கலந்துக்க சம்மதிச்சிட்டான்னு சொல்லிட்டு வலைதளத்தில் எல்லாம் பதிவு போட்டவுனே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் ஆகட்டும், இன்னும் காதர் மொய்தீன் கட்சி ஆகட்டும், ஜவஹர்லால் கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகள்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை திரு ஸ்டாலினிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நாங்கள் இதனால் வரையும் எங்கள் ஓட்டுகளை ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கோம், கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ திடீர்னு வந்து எங்களை விட்டுட்டு நீங்கள் ஓவைசியை தேடி போகிறீங்க அப்படின்னு ஒன்னே உடனே காங்கிரஸ் உடனே திமுக வந்து ஒரு மறுப்பு செய்தியை வந்து திமுக வந்து வெளியிடுறாங்க பேப்பரில். என்ன வெளியிடுறாங்கன்னா, நாங்கள் ஓவைசி அவர்களை மாநாட்டுக்கு அழைக்கவில்லை, தவறுதலாக வந்துவிட்டது, நாங்கள் அழைக்கவில்லைன்னு ஒன்று. இதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த ஓவைசி என்ன நினைச்சார்னா, மிகப்பெரிய ஒரு காண்டாக்டர் எப்படி சொல்லணும்னா, மஸ்தான்ன்றவர் நேரடியாக ஹைதராபாத்துக்கு போய் ஓவைசி வந்து இதயங்களால் இணைவோம் இதயத்தில் இணைவோன்ற மாநாட்டுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி அப்ரூவ் வாங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாலின் அவர் வந்து பேப்பரில் அறிக்கை கொடு, நாங்கள் ஓவைசி அழைக்கவே இல்லை, அவர் மாநாட்டுக்கு வரமாட்டார்னு சொல்லி அறிக்கை கொடுத்தோன்னே சும்மா இருந்த நம்மளை வந்து தேவையில்லாமல் வெறுப்பேற்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒன்று ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அழைத்தால் நான் வருவேன்னு சொல்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேச மறுத்ததாகவும் அதனால் இன்னும் அவர் கோவப்பட்டு இருக்கதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு. ஏன் இப்போ ஓவைசி கோவப்படுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எப்படியாவது முஸ்லீம்கள்லாம் ஒரு குடையில் கீழே சேர்த்து முஸ்லீம் ஓட்டான அந்த 6.5% ஓட்டை செதறாமல் திமுகவுக்கு வாங்கி தர வேண்டும் சொல்லி மஸ்தான் போன்ற சிறுபான்மையோடைய திமுக சிறுபான்மை பிரிவோடைய தலைவராக இருக்கக்கூடிய நினைச்சதில் மிகப்பெரிய ஒரு மண்ணை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டு விட்டார் அப்படின் தான் நீங்கள் வலைதளத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா சும்மா இருந்த சங்கம் வந்து ஊதிக்கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்களே, அவர் பாட்டு ஓவைசி நிம்மதி ஹைதராபாத்தில் இருக்கப்ப அவரை போட்டு போய் வேண்டுமென்றே அழித்து விட்டு திருப்பி நீங்கள் வர வேணான்னு சொன்னோடனே போன முறை அதாவது 2014 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஓவைசியோடைய ஏஐஎம்ஐஎம் என்ற கட்சி உங்களுக்கே தெரியுமான்னு தெரியலன்னு தெரியல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வாணியம்பாடிலே எங்கேயோ போட்டிட்டாங்க. அங்கே போட்டிட்டு கிட்டத்தட்ட 10,000 முஸ்லீம் வாக்குகளை அவங்களை வென்றெடுத்தாங்க. கட்சியோடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணாமல் 10,000 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ கூட வந்து ஓவைசி என்ன நினச்சிருந்தாருன்னா,
எப்படி பீகார் மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு 10 இடங்கள் 15 இடங்கள் போட்டிடலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். இப்படி வந்து திமுகவுடைய சிறுபான்மையுடைய தலைவர் எல் மஸ்தான் இந்த மாதிரி கேம் ஆடி திரு ஓவைசி அவமானப்படுத்தியதுனால ஓவைசி தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். எப்படியும் இந்த முறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். அவர் கட்சி இன்னைக்கு முஸ்லீம் ஏரியா எங்கெங்கே இருக்கிறதோ கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 மாவட்டங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கிறாங்க. அந்த 20 மாவட்டங்களும் கிட்டத்தட்ட 50 வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்த போகிறோன்ற முடிவுக்கு அவர் வந்ததாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன பதிவு செய்கிறேன். சும்மா இருந்த சங்க ஊதி கட்டுற ஆண்டி மாதிரி சும்மா ஒருத்தர் இருக்கிறப்ப அவரை போய் மாநாட்டுக்கு அழைச்சி திருப்பி நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிற சொன்னோன்னே அவருடைய தன்மானத்துக்கு இழுக்காக தான் அவர் அதை பார்க்குறாரு. அப்போ வந்து ரெண்டு விஷயம் இதில் புலப்படுது. இதனால் வரையும் வந்து ஓவைசியோடைய அசுதீன் ஓவைசியோடைய ஏஐஎம்ஐஎம் கட்சி வந்து பிஜேபி தான் இயக்குதுன்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி. ஏன்னா அந்த கட்சிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அந்த கட்சியை இயக்குது பிஜேபி இல்லைன்றது இது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே நம்மளை வர சொல்லிவிட்டு திருப்பி என்னை வர வேண்டாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓவைசி அழைக்கவே இல்லை, அவர் மாநாட்டுக்கு வரமான்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தினது அவர் மனதில் ஆறான ரகணமாக இருக்கிறது. அந்த ரணத்தொருடைய வெளிப்பாடாக அவர் எங்கெங்கு போட்டியிட வேண்டும் நினைச்சாரோ அது இரட்டிப்பா இப்போ வந்து அவர் 15 இடம் நினைச்சிருக்கலாம். இப்போ இந்த ஸ்டாலின் பண்ற அந்த குளறுபடியால 30-40 இடங்கள் நாங்கள் போட்டியிட்டு 50 இடங்களை போட்டி விட்டு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை ஓட்டுகளை நாங்கள் வென்றெடுக்க போறோம்னு அவர் வந்து சொல்றார். ஏன் அப்படின்னா இன்றைக்கு திமுக வந்து அதோட ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கும், அந்த ஓட் பேங்கோட ப்ளஸ் சிறுபான்மையர் ஓட்டை வந்து அதிகமாக அதில் போய் சேர்றதுனால தான் அவங்களை வென்றெடுக்கிறாங்க சில டைம். இன்றைக்கு அந்த சிறுபான்மையர் ஓட்டான ஹாட் கேக், ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டுக்கு என்ன பெரிய ஸ்பெஷல்னா அவங்க வந்து இந்தியாவிலேருந்து 88% வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க, 12% சிறுபான்மை இருக்கிறாங்கன்னா அந்த 12% மக்களும் யாரும் சோம்பேறித்தனம் படாமல் கரெக்டாக போய் ஓட்டில் போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60%, 70%, 100%, 88% இந்துக்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% இந்துக்கள் தான் போய் போய் ஓட்டில் வந்து போல் பண்ணுறாங்க, அதாவது ஓட்டு அழிக்கிறாங்க. மற்றவர்கள் வந்து வீட்டிலே உட்காந்து இதை இது குறை அதை குறைன்னு சொல்லி குறை சொல்லி ஓட்டுக்கு போக போனேன்றாங்க. இந்த இந்துக்கள் எல்லாம் விழிப்படைந்து 88% இந்துக்களும் போய் வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் காணாமல் போகிறோம், இந்த ஓவைசின்ற கட்சிகள் வந்து தலை தூக்க முடியாது, இன்னும் இங்கே எந்தென்ற கட்சிகள் வந்து நாங்கள் வந்து வென்றெடுப்போம் சூழ்நிலை இருக்கிறோம் அவர்கள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த போலிங் செக்ஷனில் வந்து நம்ம இந்துக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த போலிங்கை 100% கொடுக்கறதுனால தான் அந்த ஹாட் கேக்கான 6.5% ஓட்டு திமுக கிடைக்குது. ஆனால் இந்த முறை அந்த 6% ஓட்டு திமுக கிடைப்பதற்கான வாய்ப்பை திரு ஓவைசி வந்து தேர்தல் நிற்க வைத்து அவர்கள் ஆட்டில் நிற்க வைத்து அதற்கு ஆப்பு வைத்து விட்டார். அப்போ திமுகவுடைய அந்த 6.5%, 12% சிறுபான்மை ஓட்டு வந்து பிரிய போகுது. பிரிய போகிறப்ப கண்டிப்பாக திமுக வெற்றிவாதிக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா முன்னாடி சொன்ன அந்த பதிவை திருப்பி பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே இருக்க ஓட் பேங்க் திமுக என்ன இருக்கிறதோ அதையுடன் சிறுபான்மை ஓட்டும் சேர்றப்ப தான் அவங்களுடைய பலம் ஜாஸ்தி ஆகிறது. அதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட அந்த மாநாட்டில் சொல்கிறார், இதயத்தால் இணைவு மாநாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் அரசியலையும் நம்ம பிரித்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம், ஆனால் தேசிய நீரோட்டத்தில் இங்கே நம்ம கொண்டு செல்லாது தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு இங்கே பிரித்தாளுகிறார் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இனிமேல் கிடையாது, வருகிற 2021 தேர்தலில் ஆன்மீகம் ஒன்றுதான் அரசியலும் ஒன்றுதான், கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான வாக்கை அளித்து தமிழ் மக்கள் நிரூபிப்பார், எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சிறுபான்மையர் ஓட்டு மூலம் வென்றெடுக்கலாம் சொன்ன ஸ்டாலினுடைய கனவு ஓவைசி அவர்களுடைய வருகையால் கண்டிப்பாக வந்து பலிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன், திமுக அழகிரி சொன்ன மாதிரி எந்த காலத்திலும், ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறது நம்ம ஏற்றுக்க மாட்டீங்க, பிஜேபி சொல்கிறது ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் மூக்க அடிகிரி சொல்கிறதை கண்டிப்பாக திமுக ஏற்றுப்பாங்க. அதே தான் திருப்பி பதிவு செய்ய வருகிறேன். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடியாது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.